காசி ராமேஸ்வரம் எந்த எல்லை எந்த கோயிலுக்கு எங்கே வேணாலும் போய் வரலாம். நம்மளுடைய கஷ்டம் தீருதுன்னா கண்டிப்பாக சதுரகிரி வரணும். வந்தால் நம்ம கஷ்டம் தீரும், நல்லபடியாக இருப்போம், எல்லா மக்களும் நல்லா இருக்கும். எங்களுக்கு அதான் பொழப்பா, அது தேடி போவோம். அந்த நேரத்தில் வந்து அங்கே வந்து சின்ன சின்ன உருவமாக தெரியும், ஆனால் மறந்துடும். பயங்கர காத்தடிக்கும் அந்த நேரத்தில் மட்டும். சித்தன் போக்கு யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நம்ம சதுரகிரி மலையை பற்றி நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருப்போம், நம்மக்கிட்ட நிறைய சந்தேகங்கள் இருக்கும். அப்படி இந்த மலை பயணத்தில் நான் சந்தித்த ஒருத்தர் தான் இவங்க. இவங்க இந்த மலையிலேயே பிறந்து வளர்ந்தவங்க, இந்த மலையை கடவுளாக நினைக்கிறவங்க. இவங்ககிட்ட இந்த சந்தன மகாலிங்கம், சுந்தர மகாலிங்கத்தை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சதுரகிரி மலையில் உள்ள ஜீவசமாதி, அதாவது இப்போ இந்த பதிவில் நீங்கள் பார்ப்பீங்க, இந்த ஜீவசமாதியை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவலும் சொல்லியிருக்காங்க. இந்த சதுரகிரி பயணத்தில் எனக்குள்ள அனுபவங்களை தான் வரும் வாரங்களில் நான் வீடியோவாக போட போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணும் அப்படின்னா இந்த பெல் பட்டன் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோவில் கொஞ்சம் ஆடியோ இஷ்யூ இருக்கிறதுனால உங்ககிட்ட ஹெட்செட் இருந்தால் ஹெட்செட் போட்டு கேளுங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல பதிவு, மறக்காமல் கேளுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். வந்து அப்ப வந்து ஒரு பலா மரத்துக்கு அடியில ஐயா வந்து சுயம்பா இருந்தார். சுயம்புலிங்கம் உன்னி போதைகள் நிறைய இருந்துச்சு. மகாலிங்கம் உன்னி போதை வரும், உன்னி போதை தான் அதுல இருந்துச்சு. எங்க தாத்தாவோட தாத்தா அவங்க மலையில உள்ள கிழங்குகள் எடுத்து தேன் எடுத்து வச்சு அவசியம் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அதுக்கு பிறகு நான் இங்க சாப்பிட்டு ராச அரமணேஷ் அந்த மலை இது அவங்க அதை வந்து பார்த்து அதை பராமரிப்பு பண்ணாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் அது வந்து நல்லபடியா வந்திருக்கு. எங்க அப்பா இன்னும் நல்லபடியா இருக்கணும், இன்னும் இதுக்கு மேல மக்கள் வரணும், நல்ல சோத்தை கொடுக்கணும். உங்க நீங்க இவ்வளவு வருஷம் இங்கே இருந்திருக்கீங்க, ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கும் உங்களுக்கே தெரியும். அது ஏதோ ஒரு நாங்க சில சமயத்துல நானும் சின்ன பொண்ணுல வந்து ஆனந்தவள்ளி கோயில் வந்து பின்னாடி இருக்க ஆனந்தவள்ளி அம்மன் கோயில் வந்து சும்மா ஒரு கூரைச்சட்டு இருக்கும். அந்த கூரைச்சட்டு வந்து சின்ன பிள்ளைகள் நாங்களாம் விளையாடுவோம். விளையாண்டுட்டு யாரும் ஆவி இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்கன்னா சங்கு ஊதுற சவுண்டும் அந்த ஏதோ ஒன்று சொல்லி ஒரு மந்திரம் ஓதுற மாதிரி மகாலிங்க இடத்த தெரியும் கேட்கும் எங்களுக்கு. அதே மாதிரி சித்தர்கள் போகணும்னு அங்கே மேலே இருக்குது தவசி கொகை தவசிப்பாரு, அதில் வந்து முஸ்லீம் இருந்த இடம் அது. அதுல வந்து ஒரு 12-11 மணி அப்படி இருக்க சமயத்துல வந்து வாங்க சொல்ற மாதிரி அந்த மாதிரி அதிசயம் எங்களுக்கு தெரிஞ்சு தெரியும். அப்புறம் வனா எமாவத்து காவுக்குள்ள வெள்ளப்பிள்ளையார் கோயில் இருக்குது, அங்க வந்து நாங்க இந்த சீவக்கா அதுக்கு பிறக்கி நாங்க எங்களுக்கு அதான் பொழப்பா அது தேடி போவோம். அந்த நேரத்துல வந்து அங்க வந்து சின்ன சின்ன உருவமா தெரியும், ஆனா மறந்துடும். பயங்கர காத்தடிக்கும் அந்த நேரத்துல மட்டும், நல்ல காத்து எந்த ஒரு அறிவியல் இல்லாமல் இருக்கும், நல்ல காத்தடிக்கும். காத்தடிக்கிற போது அப்படி வருவோம். அப்ப எங்க வந்து நான் எங்க தாத்தாட கேப்பேன், எங்க அப்பாட கேப்பேன், அது வந்து இந்த 11 சித்தர்கள் வந்து வனத்துக்குள்ள வளம் வரும்போது அது வரும் அப்படின்னு. உங்களுக்கு யாராவது சித்தர்களை பார்த்திருக்காங்க இல்ல அவங்களுக்கு ஏதாவது ஆசீர்வாதமோ ஏதோ பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு செய்தி இருக்கும்? கண்டிப்பா இல்ல. வயசு இப்ப 45 வயசு ஆகுது எனக்கு, என்னுடைய வயசுக்கு வந்து நேரடியா யாரும் பார்த்த சரித்திரம் கிடையாது. ஆனா யாரும் சொல்லலாம், நான் பார்த்தேன் நீ பார்த்தேன்னு சொல்லலாம், உணரலாம். அவங்க வந்தா பஞ்சா வாடையும் செவ்வாது வாடை இந்த வாடைகள் வரும், மிகுதி வாடை இந்த மூணு வாடைகள் வரும். ஆனா உணரலாம், இப்ப உங்ககிட்டயும் நிக்கலாம், என்கிட்டயும் நிக்கலாம், இந்த பாதையில போறவங்கிட்டயும் வரலாம். ஆனா கண்ணை கொண்டு பார்த்தது இல்ல சிவா, நான் இது வரைக்கும் எனக்கு 45 வயசு ஆச்சு, இந்த மலையில காலுபடாத எல்லாம் கிடையாது எனக்கு. நான் போய் மலைக்குள்ளதான் போனாத்தான் எங்களுக்கு வயிற்று பசி, ஒரு வேற கஞ்சி குடிக்கணும்னாலும் அதான் அதை வச்சு நாங்க கஞ்சி குடிச்சு கொடுக்குறோம். மலைக்குல போய் ஏதோ ஒரு மூலி உங்க ஊத்தாலி கேட்டா நாங்க பறிச்சு கொடுப்போம், எடுப்போம், அதை வச்சு நாங்க பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம். இன்னும் அப்படிதான், நானும் அப்படிதான், என் பேரன் பேத்தியெல்லாம் ராமகோசுமிட்டு பேத்திக்காரங்க வந்தாங்க, எங்களுக்கு புதிய வீடு கட்டி கொடுத்தாங்க, எங்க பிள்ளைல படிப்படிப்பு சொல்லி கொடுத்தாங்க, நல்லா இருக்கும். இப்ப கீழே வந்து கொஞ்சம் ராமகோ வந்து உதவி பண்றாங்க சாமி. ஆனா இதுதான் நடந்தது. ஆனா நான் இப்ப சின்ன பிள்ளைல இருந்து மலைக்குள்ளதான் மேல மகாலிங்க கோயில்லதான் இருந்தேன், மகாலிங்க கோயிலுக்குள்ளதான் இருப்பேன். பூ பறிச்சு கொடுப்போம், அங்க குடுக்கற அன்னதை சாப்பிட்டுக்கிடுவோம், பொங்கல் இது செஞ்சு கொடுப்பாங்க, செஞ்சு சாப்பிட்டு இப்பதான் வந்துக்கிற வந்து. இந்த எந்தெந்த நாட்கள் இங்க ரொம்ப கூட்டம்? இப்ப இந்த ஊர்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாள்ல வந்து எல்லாம் இந்த பக்கம் சுத்தி உள்ளவங்க எல்லாரும் மேல வந்து பாப்பாங்க, அன்னைக்கு கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னாங்க. ஆடி அமாவாசை,
அதே மாதிரி இந்த பொழு வச்சிருக்காங்க, ஆடத்தாள் பொழு வச்சிருக்காங்க, அப்படி ஆள் நிறைய அத்தா மகாதிங்கத்திற்கு பின்னாடி இருப்பா, தாய் பராசக்தி இருப்பா பாருங்க, நல்லா இருக்கு. ஆனந்த வழி தாய் நல்லா பொழு வச்சு எங்கம்மா மேல அப்ப மகாலிங்க ஆனந்தவழி ஆத்தா, ஆனந்தவழி ஆத்தாளுக்கு நம்ம 4ஆம் தேதி என்னமோ திருவிழா, நல்ல திருவிழா நடக்கும். ஆமா, நாங்க தான் வந்து எங்கல்ல வந்தது, எங்க பிள்ளைங்க தான் வந்து முத சாமி தூக்கணும், நாங்க தான் தேங்காய் உடைக்கணும். எங்க பெருசுங்களை இருக்கிறாரு, எங்க தேங்காய் உடைச்சு முடிச்ச பிறகுதான் அப்புறம் மத்தவங்க தேங்காய் உடைப்பாங்க. எங்க பிள்ளைங்க தான் மழை தான் சாமியை தூக்கும். சிவப்பு கலர் போட்டிருக்கிற சுப்பேதத்தா, இந்த வெள்ளை வேட்டி கட்டுறது வந்து நரிப்பார் சாமி கூப்பிடுவோம். நான் சின்ன எங்க தாத்தன் பாட்டன் காலத்துல இருந்து அது இருக்குது. ஆமா, இங்கனக்குள்ள அந்த மாரியம்மு சாமி இந்த இடத்துல இந்த 4 சமக்குமாருக்குள்ள இதுல இருக்கிறாரு. அவருக்கு வந்து யாரும் கிடையாது, சொக்கலால் தீரியும் கடும் காப்பியும் குடிப்பாரு. ஆனா எனக்கு விவரம் தெரியும், அவர் உள்ள இறங்கி வைக்கையில நான் சின்ன குழந்தை, எனக்கு அப்ப 8 வயசு உள்ள இருக்கும்போது நான் எப்படின்னா நான் பார்த்தா பயந்துருவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்னை போச்சு விட்டாங்க. கருப்பசாமி கோயில் பக்கத்துல எங்க வீடு இருந்துச்சு, இந்த சாணிப்பார் கருப்பசாமி கோயில் பக்கத்துல எங்க வீடு, என்னை வந்து போச்சு விட்டாங்க. மறுநாள் காலையில நம்ம தாத்தா பீடியும் கேப்பாரு, காப்பியும் கேப்பாருன்னு கடுங்காப்பி ஊத்தி எங்க வீட்டுல போட்டதை கொண்டு வந்து கொடுக்க வந்தேன். கொடுக்க வரும்போது தாத்தா இல்ல, அப்படிங்கும் போது எங்கும் போது தாத்தா சாமி கிட்ட போயிருக்காரு வந்துருவாருன்னு எங்க அம்மா எனக்கு சொல்லுச்சு. அவங்கள பத்தி ஏதாவது தெரியுமா? அவங்க வந்து அடியார்கள், சித்தர்கள். அவங்க அவர் ஐயா மேல எவ்வளவு ஒரு பயம் இதா இருக்கிறோ அதே பவர் இங்க இருக்கும், இந்த எல்லையில இருக்கும். நீங்க ஒரு 10 நிமிஷம் அதுக்குள்ள கண்ண முடி உட்காந்துருந்தீங்கன்னா மேல அவர் என்ன ரோகத்துல இருக்கிறாரா அதே ரோகம் இவர்ட்ட தெரியும், கண்டிப்பாக தெரியும், கண்டிப்பா தெரியும். இவருங்கம்மா, இது வந்து புத்துமாரியாத்தா, புத்துமாரியாத்தா இது உள்ள லிங்கம் ஐயா மாதிரி சுயம்பா லிங்கம் வருது. மனதுர்க்க வனப்பேச்சியாத்தா இருக்காங்க, அந்த உள்ள இருக்கிறது வந்து சுயம்புலிங்கம், அது முளைச்சு வர்றது. இது அம்மா பணியோட செஞ்சுட்டு வந்தாங்க. யாருங்கம்மா? எங்க அம்மா, எங்க அம்மா பணியோட செஞ்சுட்டு வந்தாங்க. இப்ப தாத்தா அவங்க எல்லாம் பணியோட பண்ணிட்டு வந்தாங்க. இதுக்கு நான் அம்மாளுக்கு ஆம்பளப்புள்ள வரிசல் கிடையாது, எங்க அம்மாவுக்கும் நான் ஒரு பொம்பளப்புள்ள, அதனால நான் அதை பண்ணிட்டு வரேன். எனக்கு பேரன் பேத்தி இருக்கு, நான் அதுவே வந்து பண்ணுனா ரொம்ப நல்லது. உங்க பேருங்கம்மா? என் பேரு அமுதா. சரி, ஆதி மலைவாசி, மலைவாசி மக்கள் தான் நாங்க. சரி சரி, ரொம்ப சந்தோஷமா. நமஸ்கார். எல்லாம் நான் அங்கேயும் அந்த கடற்காரம் எனக்கு எப்போ சர்வீஸ் என்ன ஆகுதுங்கய்யா? வயசு யாருக்கு? உங்களுக்கு 85. 85. நமக்கு வயசுவா ஈஸ்வரா பரமேஸ்வரா எல்லா செல்வம் நல்லா இருக்கணும். நமக்கு வயசுவா அந்த பணி ஈஸ்வரா சொல்வது என் கடமை, காப்பதாரு உன் கடமை. நமச்சு வாயம் எல்லாம் வாங்கிட்டு நமச்சு வாசு. வேற என்ன, எங்க போயிருக்கீங்க? வேற எந்தெந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கீங்க? எந்த ஊரும் போன, காசி போய் காசிலிருந்து இது வாங்கிட்டு இருக்கா வந்தார். கொஞ்சம் போய் என்ன